வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. இப்போ வந்து அண்மை செய்தி, தமிழக அரசுக்கு ஆளுநர் பாராட்டு. என்னங்க சொல்கிறீங்க, தமிழக அரசுக்கு ஆளுநர் பாராட்டு? ஆமாம், தமிழகம் சிறப்பான மாநிலம் அப்படின்னு ஆளுநர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய கண்டனங்களை ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில், 31 மசோதாவுக்கு மட்டும் அனுமதி வழங்கக்கூடிய நிலையில் ஆளுநரின் பேச்சு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறோம், மதுரையில் உள்ள இடி ஆஃபீஸில், அமலாக்கத்துறை ஆஃபீஸில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் உள்ளே போகல. ஏன்னா அந்த அதிகாரிகள் வந்து இன்னும் அனுமதி கொடுக்கவில்லை. அந்த பணம் வாங்கின, லஞ்சப்பணம் வாங்கின அதிகாரியோட ரூமை இன்னும் திறக்க முடியல. மத்திய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில். எல்லாருக்கும் இயல்பாக இல்லக்கூடிய சந்தேகம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போகிறதுக்கு எதுக்குங்க துணை இராணுவ படை குவிக்கணும்? ஒரு அரசியல்வாதிக்கிட்டு போனேன்னு அசம்பாவிதம் சொல்லலாம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு துணை இராணுவம் அப்படிங்கும்போது எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எண்ணி பார்க்க வேண்டும். இது அடுத்ததாக பேசுவோம். இப்போது ஆளுநர் சொன்ன தகவல் தொடர்ந்து, தமிழ்நாடு அரசில், அதாவது இங்கே இருக்கக்கூடிய தமிழகம், பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்கார். ஒன்று. ரெண்டாவது, வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க அப்பா அம்மா பெண்களை வந்து இங்கே படிக்கிறதுக்கு வேலைக்கு அனுப்பும்போது மிக மிக பாதுகாப்பாக உணர்கிறார்கள் அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்கார். இன்னும் குறிப்பாக இப்போ மணிப்பூர் மாநிலத்திலலாம் ரொம்ப இருக்கும்போது அவங்க பக்கத்தில் அசாம் போனாங்க, சில பேர் இங்கேயும் படிக்க வராங்க நம்ம தமிழகத்துக்கு. மற்ற ஸ்டேட்டுக்கு போகாமல் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்கார். இது இதற்கு முதல்ல ஆளுநர் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றி சொல்கிறோம். அப்படித்தான் இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இதில் எழக்கூடிய சந்தேகம், ஒரு பக்கம் கஞ்சா அபீன் போன்ற குட்காக்களால் தமிழகம் சட்டம் ஒழுங்கு சீர்பட்டு போட்டுச்சு, வெடிகுண்டு கலாச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கமும், ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆட்சி நடத்த தெரியவில்லை, பொம்மை முதல்வர்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை ரொம்ப ரொம்ப, அண்ணாமலை மட்டும் இல்லை எல்லாமே, இப்போ கொஞ்ச நாளைக்கு கூட குஷ்பு கூட சொன்னாங்க, தமிழ்நாடு வந்து பதட்டமான மாநிலமாக இருக்குது, பாருங்கள் குண்டு போட்டாங்க. எல்முருகன் சொன்னார், தமிழ்நாட்டில் பதட்டம் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. எங்கெங்கே பதட்டம் இருக்குது? சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பார்த்தீங்களா, அங்கே தீட்சிதர்களுக்கும் அறநிலைத்துறைக்கும் தகராறு. ஏங்க அது சின்ன தகராறு தானே, அது என்னங்க பதற்றம், பதற்றமாக அது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அண்ணாமலை அவர்களுடைய சமீபத்தில் கொடிக்கம்பம் பிரச்சனை, பதற்றம் தமிழ்நாடு ஃபுல்லாக பதற்றம் இருக்குது. ஏங்க கொடிக்கம்பம் நீங்கள் அனுமதி இல்லாமல் வச்சிங்க, அரசாங்கம் வந்து போலீஸ் வந்து எடுங்கிறாங்க, எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நைட்டோட நைட்டாக எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி வச்சு மேக்கப்லாம் போட்டு உங்கள் மகளிர் அணி வராங்க, நல்லா தெரியுது மேக்கப் போட வராங்கன்னு அந்த வீடியோவை பார்த்தாவே தெரியும். அந்த நைட்டில் வந்து வரக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லா ஆட்களையும் வேக வேகமாக கூப்பிட்டு நீங்கள் வந்து போராட்டம் பண்ணிங்க, அரசாங்கத்துடைய இது ஜேசிபி அதெல்லாம் உடைச்சிங்க, உடனே ஒரு வழக்கு போடுறாங்க, உடனே தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுச்சு, இதுக்காக போராட்டம் நடத்துகிறேன் அப்படின்னு பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடுதிப்புன்னு ஒரு வாக்குச்சாவடியில் வந்து பிரச்சனை நடக்குது, ட்ரிப்ளிகேனில் பிஜேபி தொடர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினா கருணாகரன் பின்னாடி வெறும் 100 பேர். என்னங்க ஜிக்கள் இவ்வளோ பேர் வருவீங்கன்னு பார்த்தா வெறும் 100 பேர் தான் வந்திருக்கீங்க. அப்போ என்ன சொன்னாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு, திமுகவினரை கைது பண்ணு. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, திமுகவில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் போச்சு, திமுக வந்தாலே கஞ்சா புகை அப்படின்னு எல்லாம் யூஸ் ஆயிரும், கஞ்சாவினால் தான் நடக்கிறது, எல்லா இடத்துலையும் கொலை நடக்கிறது, பெண்கள் தனியாக வெளியில் செல்ல முடியலை, செயின் பறிப்பு நடக்குது, அந்த பறிப்பு நடக்குதுன்னு அவர் அரசு அப்படி தான் சொல்லணும். அவர் ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் அவர் டக்குன்னு இப்போ ஆளுநர் சொன்ன வார்த்தை, பாதுகாப்பான மாநிலம் பெண்கள்னு சொல்லிட்டார்ல, அவன் சொல்கிறாள் அடிச்சாம்பாரு லெட்டரு கவர்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி திமுகவினர் என்னங்க அது இப்படி டக்குன்னு பல்ட்டி அடிச்சிட்டார். இல்லைங்க பல்ட்டிலாம் இல்லைங்க, அவர் சொன்னது என்ன, என்னங்க சொன்னார், பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அவ்வளோதான் சொன்னார். பட் முதியவர்கள், ரொம்ப கொஞ்சம் ஓல்டு ஏஜில் இருக்க பெண்கள், அவர்களை குறிவைத்து வழிப்பறி நடக்குது, அதான் சொன்னாரா அப்படின்னு கூட கேட்பாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பானலாம் ஒன்றே ஒன்று தான், ஆரம்பத்திலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலமாக தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே இருந்தது, ஸ்டாலின் ஆட்சியிலே இருக்குது, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி, அப்படி ஒன்றும் தமிழ்நாடு மோசமான மக்கள் இங்கே இல்லை. சொல்லப்போனால் வெளி மாநிலத்திலேருந்து வந்து தான் நிறைய பேர் பிரச்சனை பண்ணி நிறையா இதெல்லாம் நடந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம். இங்கே இருக்கிறதெல்லாம் கம்மி தான், மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழகம் என்றுமே அமைதி பூங்காவாக தான் அப்படி தான் இருக்கணும்னு நாங்களாம் நினைக்கிறோம். நீங்கள் 1000 கருத்து வேறுபாடு எங்களுக்குள்ளே இருக்கலாம், அண்ணாமலைக்கு எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், மற்றபடி தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு வன்முறையில் ஈடுபட மாட்டார்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம்.
அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆளுநரின் இந்த கருத்தை உண்மையிலேயே வரவேற்கிறோம், மகிழ்கிறோம். இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்வார்? இப்போ போய் நீங்கள் அண்ணாமலைகிட்ட என்னங்க ஆளுநர் பெண்களுக்கு உகந்த மாநிலம் சொல்கிறாரேன்னு கேட்டால், அங்கே இருக்க ஜிகேல் சொல்கிறாங்க இல்லைங்க வேறு ஒன்றும் இல்லைங்க, திமுக மழை வெள்ளத்தெல்லாம் நல்லா பண்ணாங்க மாநகராட்சி அதிகாரிகள் அண்ணாமலை சொன்னார்ல, அது இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு, திமுகவை கண்டிச்சில் சொல்லணும், எப்படி ஆதரித்து அண்ணாமலை சொல்லுவீங்க, அதுக்காக ஒரு கவுண்ட்ரு. அதேமாதிரி தேவையில்லாமல் சங்கரையாவுக்கு வந்து அவர் டாக்டர் பட்டம் கொடுக்காமல் இருக்கார், அண்ணாமலை வந்து அது வந்து அவரை தான் கேட்கணும்னு சொன்னாங்க. தமிழிசை ஒரு பக்கம் மேலே போய் சங்கரையா வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்போ அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, மிக மிக முக்கியமான நேரத்தில் அவருக்கு கை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். அவர் தான் சட்டசபையில் ஆளுநருக்கு எதிரான கண்டன தீர்மானத்தில் வெளியில் வந்துட்டார். அவர் ஒருத்தர் தான் நம்பிக்கை கூறியதாக இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட்டது திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நற்சான்றிதழ். ஏன் நம்ம சொல்கிறோன்னா, முதலமைச்சரும் ஆளுநரும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு காரணம் ஆளுநரின் மாண்பை குறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆளுநர் தப்பு பண்ணுறாருங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு நன்றாக தெரியும். இவர் மட்டும் இல்லை, எல்லா பிஜேபி ஆளாத மாநிலங்களில் கூட ஆளுநர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க தெரிஞ்சும் இந்த வார்த்தையை சொல்லும்போது ஆளுநருக்கு ஒரு பெரிய குட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் ஆளுநரின் வார்த்தை இந்தியாவில் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயும் இதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுநருக்கும் திமுகவோட மோதல் அதிகமாகிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை தமிழராகிய நமக்கு மிகவும் பெருமை அளிக்கக்கூடிய வகையில் எப்போதும் தமிழகம் அமைதி பூங்காவில் தான் இருக்கும். அரசியல் காரணங்களுக்காக சில பேரால் சொல்லலாம், இது திமுகவுக்கு கிடைச்ச ஒரு நற்சான்றிதழாக பார்க்குறோம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இதுக்கு பிஜேபியில் இருக்க இங்கே கூடியவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போகிறாரு, இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஐயோ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, போச்சு குண்டு வச்சிட்டாங்களா கோயம்புத்தூரில், ஐயோ கோயம்புத்தூரில் குண்டு வச்சிட்டாங்க, முபின் ஒருத்தர் வச்சார், அது வெடிகுண்டே இல்லைனாங்க தமிழக குண்டு. இவர் வந்து என்ஐஏ அதிகாரிகள் சோதனை பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் அமைதி பூங்கா வந்த தமிழ்நாடு இப்படி ஆகிவிட்டதே அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் ஆளுநரின் இந்த கருத்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.